வேல்யாத்திரை அவங்க எடுத்துகிட்டு போகிறதுல ஏன் அவங்களுக்கு என்ன கோபம் வேல் யாத்திரை வந்து எந்த நோக்கத்துக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க வேலையும் முருகனையும் புனிதப்படுத்துகிற புனிதப்படுத்துகிறாங்க புகைப்படங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் செருப்பு போட்டுக்கிட்டு காலில் வந்து நடக்கிறாங்க உள்ளே போய் கோவிலில் போய் முருகனையும் பார்க்கல அர்ச்சனை கூட பண்ணலை அப்புறம் என்ன வேலு தெருக்களில் வந்து பெண்களை ஆட விட்டு ஆபாசம் நடந்த மாதிரி டப்பாங்குத்து டான்ஸ் மாதிரி இருக்குது இந்த டப்பாங்குத்து ஆட்டத்துக்கு வந்து வேல் யாத்திரைக்கு என்ன சம்பந்தம் ஹெச்ராஜா வந்து அவர் வீட்டில் முருகன் படுத்தே காணும் நான் வந்து கந்தசஷ்டி படிக்கிறேன் முருகன் படிச்சிட்டு இருக்கிறாரு இன்னொத்தங்க இந்த பக்கம் மதுவந்தியரு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டு வாசல்ல வந்து கொண்டு வந்து வேலை வைக்கிறாங்க இவங்க நாடக அரசியல் தான் பண்ணுறாங்களே தவிர இவங்க எங்க வந்து வேல் பூஜைங்கிறது உளமாற பண்றதா வடசென்னையை சேர்ந்த ஒரு ரவுடி ஒருத்தர் போய் சேர்ந்தார் இந்த நேற்று இந்த அம்மா போய் சேர்ந்திருக்காங்க எல்லாருக்குமே பத்துக்கும் மேற்பட்ட கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற குற்றச்சாட்டுகள் ஆள் கடத்தல் நாங்கள் திரும்பி வாழணும்னு நினைக்கிறோம் பாஜகவில் சேர்றோம் எங்களுடைய அடையாளத்தை ஏன் இன்னமும் அதே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு ஒருத்தர் திருந்தி வாழ்றதுக்கு வந்து பாஜக என்ன மத்திய சிறைச்சாலையா இல்லை அது என்ன சீர்திருத்த பள்ளியா இப்போ நீங்கள் எங்கே இந்த திடீர்னு திருந்த முடியும் சமூக வேற ஒரு செயலை செஞ்சுட்டு நான் வந்து நீலேருந்து திருந்த போகிறேன் அப்படின்னு டக்குன்னு போய் பாஜகவில் சேர்ந்ததுனால நீங்கள் புனிதர்கள் ஆகிடுவீங்களா திரு கமலஹாசன் அவர்கள் தன்னை முதல்வர் வேட்பாளர் ஆனோன்னு பண்ணிருக்காரு அதே போல நல்லவர்கள்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு நினைவுபடுத்துறதே இந்த மாதிரி சில செயல் மூன்றாவது அணி அமைச்சிருச்சு அப்படின்றத மூணாவது அமைச்சிருக்காரு எல்லா கட்சியும் போல பாஜகவை நீங்க பாக்குறது இல்லை பாஜகனாவே தமிழ்நாட்டுக்கு ஏன் பிடிக்காம இருக்கும் அது ஒரு டாமினேட்டிங் மைண்ட் செட் வேற ஒண்ணுமே கிடையாது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பார்வையாளர் திரு வெங்கட் அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு வெங்கட் சார் வணக்கம் மதேஷ் சார் உங்களுடைய பதிவுகள் நிறைய பார்த்தேன் சோசியல் மீடியாவில் இந்த வேல் யாத்திரை விஷயமெல்லாம் வேல் யாத்திரைன்றது வந்து முருகனையும் அதே போல் வேலையும் இழிவுபடுத்திட்டாங்க அதை கொச்சப்படுத்திட்டாங்க அதை புனிதப்படுத்தணுன்ற நோக்கத்தில் பாஜக வந்து வேலையை எடுத்துக்கிட்டு அறுவடை வீடுகளுக்கும் பயணிக்கிறாங்க ஆனால் நீங்க கடுமையான விமர்சனங்களை வைக்கிறீங்க ஏற்கனவே நீங்கள் கூர்ந்து ரசிக்கக்கூடியவர் திரு சீமான் அவர்கள் சீமான் வந்து வே வேலையும் முருகனையும் முருகன் முப்பாட்டன்லாம் சொல்லியிருக்காரு பாஜக என்ன செய்தாலும் இன்றைக்கும் வந்து திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு பாஜக என்ன தான் நீங்கள் வேலை தூக்கிட்டு போங்க முருகனை கொண்டாடுங்க அது எல்லாம் அந்த பு அந்த அதற்கான எல்லா இதுவும் எனக்கு தான் வந்து சேரும் அப்படின்றாரு ஆனால் நீங்கள் வந்து பாஜக செய்வதில் உடன்பாடு இல்லைன்றீங்க என்ன காரணம் வேல் யாத்திரை அவங்க எடுத்துகிட்டு போகிறதுல ஏன் உங்களுக்கு என்ன கோபம் யாத்திரை வந்து எந்த நோக்கத்துக்கு அவங்க எடுத்துட்டு போறாங்க நமக்கு யாருக்காவது தெளிவு வேலையும் முருகனையும் புனிதப்படுத்துறேன் புனிதப்படுத்தாங்க வேல் யாத்திரை தொடங்கினாங்க திருத்தணியிலேருந்து திருத்தணி வரைக்கும் போனாரு பாஜக தலைவர் எல் முருகன் அவர்கள் நம்ம புகைப்படங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் செருப்பு போட்டுக்கிட்டு காலில் வந்து நடக்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ள போய் கோவில்ல போய் முருகனையும் பார்க்கல அர்ச்சனை கூட பண்ணல அப்புறம் என்ன வேலு நீ யாருக்கு வேல் தூக்கி இருக்கீங்க இல்ல அதான் தடை விதித்தது இல்ல அரசு தடை விதித்த தடை விதித்தது நீங்க தனி மனிதனா போங்கன்னு கூட சொல்லிச்சே நீங்க ஒரு முப்பது இப்போ ஒரு பத்து பேர் இல்ல நாற்பது பேரை மட்டும் நீங்க கூட்டிட்டு போலாம் கோவிலுக்குள்ள போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க இல்ல அரசாங்கம் அப்ப உள்ள போய் நீ முருகனுக்கு தேவையான பூஜைகளை நீங்க பண்ணிருக்கணுமா வேண்டாமா அப்ப நீங்க வேல் யாத்திரையை வந்து வெறும் சாலையில தான் பண்ணுவீங்க கோவிலுக்குள்ள போய் செய்ய மாட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது முதல் விஷயம் இரண்டாவது நம்ம இரண்டு நாட்களாக இந்த பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஈரோட்லேயோ அந்த பக்கம் சவுத் சைடில் எங்கேயோ பாத்தீங்கன்னா தெருக்களில் வந்து பெண்களை ஆட விட்டு ஆபாசம் நடன மாதிரி ஒரு ஒரு குமி ஆட்டம் ஒரு இது மாதிரி இருக்குது டப்பாங்குத்து டான்ஸ் மாதிரி இருக்கு இந்த டப்பாங்குத்து ஆட்டத்துக்கு வந்து வேல் யாத்திரைக்கு என்ன சம்பந்தம் இல்லை ஒரு கட்சி அவங்க இன்னைக்கு வந்து பதிக்கணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் அவங்களை ஆரவாரப்படுத்துவோம் அவங்கள அணித்திரல் வைக்கும் அதற்கான ஒரு உற்சாகமாக அவங்க வந்து வேல் யாத்திரை வருவதற்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு ஆட்களை ஒருங்கிணைக்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க எடுக்கிறதா பார்க்க முடியாதா வேல் யாத்திரை வரவேற்கிறதுக்கு செய்யணும் அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் வந்து திருமுருகாற்றுப்படை படிங்க இல்லை வந்து கந்தசஷ்டி கவசம் படிங்க இல்லை அங்கே இருக்கிற அங்கே இந்த திருமுருக ஆச்சாரியர்கள் இவங்களை இவங்களை வச்சுட்டு திருமுருக பக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள வச்சுட்டு ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துங்க தெருக்கல்ல நீங்கள் வந்து தெருக்கல்ல வந்து பெண்களை இந்த மாதிரி கண்ணாப்பின்னா ஆட விடுறது தான் வந்து அது மூலமாக தான் வந்து உற்சாகப்படுத்த முடியுமா உங் அது நான் கேட்குறது நோக்கம் என்ன உங்கள் நோக்கம் உங்கள் நோக்கம் கட்சியை வளர்ப்பது அப்படின்னா உங்கள் ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசுங்க கட்சியை வளர்ப்பது உற்ச தொண்டர்களை உற்சாகமாக்குவதுன்னா ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசுங்க நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் தமிழ்நாட்டுக்குன்னு பேசுங்க அதை விட்டுட்டு ஏன் வேலை கையில் எடுக்கிறீங்க நீங்கள் எப்படி கேரளாவில் ஐயப்பனை கையில் எடுத்தீங்க யூபியில் ராமரை கையில் எடுத்தீங்க இப்போ அடுத்தது வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் வந்து காளியை கையில் எடுத்துகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களையும் வந்து நீங்கள் வேலை கண்டு ஏமாத்தலாம் அப்படிங்கிறது வந்து இல்லை ஒரு மதத்துக்கு எதிரான துவேஷம் அதிகமாக நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க சார் அதை வந்து இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு படுத்தணும் யாருன்றவங்களுடைய முகத்திரையை கிழிக்கணும் அந்த நோக்கம் இது அப்படின்றாங்க எந்த எந்த மதத்துக்கு எதிராக இந்து மதத்துக்கு எதிரான துவேஷம் இங்க அதிகமா நடக்குதுன்ற அது வந்து கட்டமைக்கப்பட்ட ஒண்ணுமா தேஷ் இங்க வந்து என் இப்போ ஒரு நம்ம வந்து நம்ம தான் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இங்க இந்துக்கள் தான் மெஜாரிட்டி இந்துக்கள் மெஜாரிட்டியா இருக்கும்போது அவங்களுக்கு எதிராக ஒரு ஒரு சின்ன சிறுபான்மை மதங்களா இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன பெருசா வந்து பண்ணிட முடியும் நடந்துட்டு அவங்க பாஜக அது வந்து அதுதான் அந்த கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் இவங்களுக்கு அதை இந்து அரசியல் நடக்கல தமிழ்நாட்டுல எங்க நடக்குது இங்க இப்ப யாரை பார்த்தாலும் மிஷினரிங்க வேண்டியது பாவாடைங்க வேண்டியது அவங்கள அவங்க அப்புறம் இப்ப இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா குஷ்புடைய டிரைவரை பத்தி அவங்க கட்சியை சேர்ந்த ரெண்டு பேர் கேவலமா பதிவு போட்டிருந்தாங்க அவங்க அக்கறை என்ன குஷ்பு வேல் யாத்திரைக்கு பேர் அவங்க வண்டி வந்து விபத்தாயிருச்சு விபத்தாயிருச்சு வண்டி சேதாரம் அடைஞ்சிருச்சு அவங்க நல்லபடியாக இருக்காங்க அப்படிங்கறது தானே நீங்க பாக்கணும் அங்கே அங்க அந்த டிரைவர் பேர் அப்துல் அப்படின்னு ஒருத்தர் பதிவு போடுறாரு அவர் ஏற்கனவே இப்போ பத்திரிகை துறையில் இருந்தவர் தான் ஒருத்தர் பதிவு போடுறாரு இந்த மாதிரி அந்த லாரி டிரைவர் பேர் அப்துல் இன்னொருத்தர் பதிவு மாரிதாஸ் பதிவு போடுறாரு ஓட்டின குஷ்போட டிரைவர் பேர் அப்துல் இஸ்லாமியர் அப்படிங்கிறது நீ தனியா கொண்டு வரணும் தானே உங்களுடைய எண்ணம் சரி அப்படி சொல்ல போனால் உள்ள உட்காந்துருக்கிற குஷ்பு இஸ்லாமியர் தானே நான் என்ன கே இல்லை என்ன நோக்கம் இப்போ அவங்க வந்து ஒரு இஸ்லாமியரா சித்தரிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த விபத்து நடந்ததே ஒரு இஸ்லாமியரால் அப்படின்ற மாதிரி கட்டமைக்கிறாங்கன்னாவே என்ன நோக்கம் போலரைசேஷன் தான் போலரைசேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மதத்தால பிளவுபடுத்தி மதம் என்கிற சாயத்தை வந்து ஒரு பிம்பத்தை உங்களுக்கு முன்னாடி ஐயோ நம்ம 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 மதத்தை அப்படியே அழிக்கிறாங்க நம்ம மதத்தை அப்படியே வந்து இங்க ஆக்கிரமிக்க வந்துட்டாங்க எல்லாரும் நம்ம மதத்தை வந்து எல்லாருமே இங்க வந்து துவேஷம் ப பாராட்டுறாங்க நான் தான் அதை காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்கி உங்கள் கவனத்தை திசை திருப்பது தான் அவர்கள் நோக்கம் இல்லை நாங்க வந்து கந்த சஷ்டி கவசத்தை இழிவாக பேசல கருப்பு கூட்டோம்னா நாங்கள் வேலை கையில எடுத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க அவங்க எது கந்தசஷ்டி கவசதம் ஆபாசம்னு சொன்னது வந்ததில்லை அதில் தான் நான் கையில எடுத்தோம் அவங்க அவங்க பண்ண வேல் பூஜை தான் நம்ம பார்த்தோமே அந்த பக்கம் அது பேர் என்ன அந்த மாப்பு போடுற பிளாஸ்டிக் தொடப்பத்துல பண்ணது அந்த மாப்பை தூக்கி வேல்னு வச்சு அங்க உக்காந்துருக்கறது ஒருத்தர் யச்சுராஜா வந்து அவர் வீட்டில முருகன் படத்தே காணும் நான் வந்து கந்த சஷ்டி படிக்கிறேன்னு முருகன் படிச்சிட்டு இருக்கிறாரு இன்னொருத்தவங்க இந்த பக்கம் மது வந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டு வாசல்ல வந்து கொண்டு வந்து வேலை வைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து இவங்க நாடக தான் பண்றாங்களே தவிர இவங்க எங்க வந்து வேல் பூஜைங்கிறது உள்ள பண்றதா திருமுருகா இப்போது இப்போ நான் இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை அவங்க வந்து திருமுருகப் பெருவிழா எடுக்கிறாங்க ஏதாவது ஒரு அறுபடை வீடுகளில் ஒரு ஒரு கோவிலில் நம்ம திருமுருகாற்று அந்த திருமுருகப் பெருவிழா அவங்க நடத்துகிறாங்க நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முருகனுக்கு உண்டான அர்ச்சனை அபிஷேகம் என்ன தேவையோ பூஜையோ அது அனைத்தும் செய்யப்படும் செய்யப்பட்டு வெளியே வந்து ஒரு சின்ன பொதுக்கூட்டம் அங்கே வந்து தமிழர் மெய்யியல் முருகன் வழிபாடு இதை பற்றிய பேச்சு ஒன்று ஒரு உரை ஒரு மூணு மணி நேரத்துக்கு நடத்தும் நடத்திட்டு ஏன் அதை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சீமானவர்கள் பேசுவார் பேசிட்டு அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடும் இது பக்தியா இல்ல கையில் வேல் யாத்திரை போறேன் ஒழுங்கு பிரச்சனை பிரச்சனைகளை உருவாக்கி கைது பண்ற பேர் வழியும் டெய்லி போய் கைதாகி உள்ள உட்காந்து அடுத்த நாள் வந்து திருப்பி அந்த வேல் யாத்திரையை தூக்கிட்டு இந்த மாதிரி பெண்களை வந்து நடு ரோட்டில் ஆபாச நடனம் ஆட விட்டு இது இதுக்கு பேர் முருக பக்தியா இவங்க இன்னும் எங்க போய் நிக்குது பாருங்க சரி தொடர்ந்து இந்து துவேஷம்னு அவங்க சொல்றதுக்கு காரணம் திருமாவளவன் அவர்கள் அது வந்து மனுசுமதி வந்து இன்னைக்கு நடைமுறையிலே இல்லாத ஒன்றுன்னு திரு கமலஹாசன் போன்றவர்கள் சொல்றாங்க நடைமுறையில் இல்லாத ஒன்றை எடுத்து இப்பயா பேசணும் தான் நாங்க அதை கையில் எடுக்கிறோம் பிரச்சனைக்குரிய பொருளா அப்படின்றாங்க இப்போ இப்போ நடைமுறையில இல்லாதது அப்படிங்கிறதுனால உங்களுடைய பல கோட்பாடுகள் அதை அதை ஏன் அது தேவை உங்களுடைய அரசியலுக்கு அப்போ எடுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க அவங்க எங்க அரசு அதாவது இப்ப பாத்தீங்கன்னா மற்றவர்கள் அந்த அரசியலுக்காக அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தானே கொண்டாடுகிறீர்கள் வர்ணாசிரமப்படி தானே இங்க ஆட்சியே நடக்குது இல்லைன்னா இப்போ இப்போ எந்த எந்த ஒரு கட்சியில ஓபிசி அணின்னு ஒரு அணி இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா இந்தியாவில் ஏகப்பட்ட அரசியல் தமிழ்நாட்டில் குறிப்பா ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் அதுல ஓபிசி அணின்னு சாதியால உரிமையை வாங்கி தர சார் அந்த ஓபிசி பிரிவினருக்கு உரிமையை வாங்கி தர ஒரு அணி இருக்கு அப்படி பார்க்க முடியாதா அப்படி அப்ப அந்த ஓபிசி உரிமையை வாங்கி கொடுத்துட்டாங்களா ஓபிசி உரிமையை இடபிள்யூஎஸ்ல விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க அப்ப எதுக்கு அந்த அணி எந்த உரிமை வாங்கி கொடுத்தாங்க இவங்க உரிமை வாங்கி குடுக்கலையே ஓபிசி கோட்டா தான் சாப்பிட்டா சரி அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போய் நிக்கல இந்த வருஷம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க அப்போ ஓபிசிக்குண்டான என்ன உரிமையை அவங்க வாங்கி கொடுக்க போறாங்க அப்ப நீ என்ன பண்ற உன் உங்களுடைய கட்சிக்குள்ளேயே நீங்க ஒரு சாதியினரை பிரித்து வைக்கிறீர்கள் அவர்கள் ஓபிசி வை அப்படிங்கிறீங்க அப்போ நீங்க வந்து உங்களுடைய உங்களுடைய கட்சிக்குள்ளேயே மேல்மட்டத்தில் இருக்கும் நிர்வாகிகள் இந்த இந்த வர்ணாசிரம கோட்பாடுபடி படி இவர்களாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு பேசுறீங்க அப்படி இருக்கும்போது அதை பத்தி இதெல்லாம் எங்கே இருந்து வருது மனுஸ்மிருதி வர்ணாசிரமம் இதுலேருந்து நீங்கள் நீங்க எடுத்தது தானே அது திருமாவளவன் அண்ணன் அவர்கள் வந்து எடுத்து பேசுறதுல என்ன தப்பு இருக்கு இல்லை உங்களை போன்றவர்கள் எல்லாம் கடுமையாக தினந்தோறும் எழுதிட்டு இருக்கீங்க இருக்கீங்க ஆனா பாஜகவை பொறுத்தவரை தினந்தோறும் தலைப்பு செய்தியாக வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க தமிழ்நாட்டில் ஏறக்குறையோ வளர்ந்துட்டு இருக்காங்க அவங்க பேசும் பொருள் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாதா மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க அவங்களை அவங்கள தான் வந்து இங்க பல ஊடகங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கி அவங்க அவங்க ஆட்சிக்கு தான் வந்து ஐஎன்பி மினிஸ்ட்ரி வருது இந்த ஐஎன்பி மினிஸ்ட்ரி வரும்போது நீங்க லைசன்ஸ் உங்க லைசன்ஸை காப்பாற்றிக்கணும்னா நீங்க அவங்கள பத்தி எல்லாருமே காமிச்சு தான் ஆகணும் இல்லை சார் தினந்தோறும் அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்காங்க அவங்க தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறாங்க வேலையாத்திரை பண்றாங்க அதே போல் கருப்பு கூட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க வேல் பூஜை செய்கிறாங்க இது ஒவ்வொன்றும் செய்தி ஆகிட்டு இருக்குல்ல இப்போது அஜித்துக்கு வந்து நேற்று ஹைதராபாத்ல ஷூட்டிங் போது அவருக்கு வந்து படப்பிடிப்பும் போது அடிபட்டுருச்சுங்கிறது கூட செய்தியாக வருது அதனால யாருக்காவது ஏதாவது ஒரு பத்து காசு பிரயோஜனம் இருக்கா இந்த நாடு ஏதாவது மாறப்போகுதா இல்லை பொருளாதார வந்து மீட்டு வரப்போகுதா அந்த மாதிரி தான் பீங் இந்த நியூஸ் ஃபார் ராங் ரீசன்ஸ்ன்னு சொல்லுவோம் தவறான காரணங்களுக்காக செய்தியில் இருப்பது அதை தான் இங்கே செஞ்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம வளர்கிறோம் அவங்க வளர்றாங்க அதுல வந்து என்னுடைய மாற்று கருத்து இல்லை ஆனா தவறான காரணங்களை சொல்லி வளர்றாங்க அதுதான் அந்த ஆரோக்கியமான அரசியல் தான் அவங்கள்ட்ட இல்லைன்னு நான் சொல்லல ஆனா பெருமளவு கூட்டங்கள் போகிற இடங்கள் எல்லாம் இருக்குது இது நாளைக்கு அவங்க அவங்களுடைய நோக்கம் நாளைக்கு இதெல்லாம் ஓட்டா கூட கன்வெர்ட் ஆகுமா அரசியலுக்கே வச்சுக்கிட்டா கூட அந்த கூட்டத்தை எப்படி கூட்டுறாங்கிறது இருக்கு இல்லையா எப்படி கூட்டுறாங்க ஏன் நம்ம வந்து நமக்கு தெரியாதா எப்படி கூட்டுவாங்க யாருக்கு என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறது பணம் கொடுத்தா பிஜேபி பணம் கொடுத்தா ஆட்கள் கூட்டம் நீங்க நீங்க தென் மாவட்டத்தில் போய் நீங்க பாஜகன்னு சொன்னீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகளையும் செஞ்சுட்டு அவங்க வந்து அங்க தமிழர்களுக்கு எதிராக இத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க ஓபிசிக்கு எதிராக வந்து அவங்களால ஒரு மருத்துவ சீட்ல இடம் வாங்கி கொடுக்க முடியல எந்த கூட்டம் வந்து சேருவாங்கன்னு நினைக்கிறீங்க வெவ்வேறு மாவட்டத்திலேருந்து சும்மா வண்டி வண்டியாக அள்ளிட்டு போய் அந்த மாதிரி கண் காட்டுற கூட்டம் நம்ம நேராக போய் எங்க பார்த்தோம் சரி நீங்களே பார்த்தவங்க கூட வச்சுக்கோங்க அங்க இருக்கிறவர்கள் வந்து பாஜக உறுப்பினர்கள் தானா அல்லது வந்து அவர்கள் இது ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது வளர்றாங்க அப்படிங்கிறது கூட அவங்க வந்து கண்டிப்பா வளர்றாங்க அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை ஏன்னா ஒரு சாரார் நான் நிறைய சாராரோட பேசுவேன் ஒரு சாரார் நல்லா படித்தவர்கள் அப்படின்னு அறியப்படுபவர்கள் கூட இவர்கள் பண்ணுவது கரெக்டு அப்படின்றாங்க அப்போ அந்த ஓட் பேங்க் வந்து அவங்களுக்கு இருக்க தான் இருக்குது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை போன தடவை அவங்க வாங்கிய ஓட்டு வாக்குகளை விட இந்த இந்த தடவை கணிசமாகவே வாங்குவாங்க ஆனால் வந்து இவர்கள் இதுவரை தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் மற்ற பிரிவினர்களுக்கும் இவர்கள் செய்தது சரியில்லை என்பதை நாம் எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது சார் இங்கே வந்து ஆண்ட கட்சி இருக்குது ஆள போகிறன்னு சொல்கிற ஒரு கட்சி இருக்குது அதே போல் நாங்கள் தான் இந்த நாட்டை மீட்க போகிறோம் சொல்கிற கட்சிகள் எல்லா கட்சிகளும் இருக்குது ஆனால் பாஜகவில் தினந்தோறும் யாராவது ஒரு பத்து பேர் சேர்ந்துட்டே இருக்காங்க புதுசு புதுசாக உங்களுக்கு அந்த கட்சின்னு பாருங்க எல்லாருடைய பார்வையும் அந்த பக்கம் திரும்புது தினந்தோறும் அந்த கட்சியில ஒரு நூறு பேர் சேர்றாங்க அந்த நிலைக்கு வந்திருக்கு பாத்தீங்களா பாஜக தமிழ்நாட்டுல அல்ல அது வந்து ஒரு இப்ப மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது அது வந்து எந்த ஒரு கட்சியும் மாநிலத்தில் வளர்றது வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது பிளஸ் அவங்க ப்ரொஃபைல்ல அதாவது செய்திகளில் யார் யார் சேர்ந்தாங்கிறத நம்ம பாக்குறோம் பாஜகவில் யார் யார் சேர்றாங்க அப்படின்னு ஒரு இசை வீணை இசை கலைஞர் வந்து ஒருத்தர் போய் சேர்ந்தார் அது ஒரு பெரிய செய்தியா இருக்கிறாங்க அதனால என்ன தென் மாவட்டம் அப்படியே செறிஞ்சு அவருக்கு அவர் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறனால ஓட்டு போட போதா நேற்று பார்த்தீங்கன்னா வடசென்னையை சேர்ந்த ஒரு பிரபல பெண்தாதா போய் சேர்றாங்க சேர்ந்த பாதி பேர் வந்து ஆன்டி சோஷியல்ஸ் இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா வடசென்னையை சேர்ந்த ஒரு ரவுடி ஒருத்தர் போய் சேர்ந்தாரு இந்த நேற்று இந்த அம்மா போய் சேர்ந்துருக்காங்க எல்லாருக்குமே பத்துக்கும் மேற்பட்ட கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற குற்றச்சாட்டுகள் ஆள் கடத்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறவங்களும் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸை வந்து நீங்க சேர்த்துட்டு அது ரொம்ப பெருமையா பேசுறது வந்து அதுல ஒரு சிலர் கூட பேசுறத ஒரு சில பேட்டிகளை நான் பார்த்தேன் இந்த மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவாங்க நாங்க திருந்தி வாழணும்னு நினைக்கிறோம் பாஜக சேர்றோம் எங்களுடைய அடையாளத்தை ஏன் என்னமோ அதே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறார் ஒருத்தர் திருந்தி வாழறதுக்கு வந்து பாஜக என்ன மத்திய சிறைச்சாலையா இல்லை அது என்ன சீர்திருத்த பள்ளியா திருந்தி வாழறதுக்காக அவங்க சேரலை நான் செய்த குற்றங்கள் வழக்குகள் நிலுவையில் இருக்கு அந்த வழக்குகள்ல இருந்து தான் அவங்க சேர்றாங்களே தவிர திருந்தி வாழறதுங்கிறதுனா திருந்தி வாழறதா இருந்தா நீங்க வழக்குகள்ல இருந்து வெளியே வரணும் பண்ணணும் நீங்க தவறு பண்ணிருந்தீங்க அப்படின்னா சிறைக்கு போய் அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சுட்டு நான் திருந்தி வாழறேன் அப்படின்னு அப்புறமா வந்து சேருங்க உங்க வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஏன் ஒரு அரசியல் கட்சியை சேர்றீங்க இதுல திருந்தி வாழறதுக்கு ஒண்ணுமே இல்ல சட்டம் உங்களை நீங்க அங்க சேர்ந்துட்டீங்க அப்படிங்கறனால உங்களை சட்டம் சும்மா விடுமா அந்த வழக்கு நடந்துட்டு தான் இருக்கும் தீர்ப்பு எப்படி வருங்கிறது வேற விஷயம் பட் சார் அந்த வழக்கு நடக்க தானே போகுது இப்போ நீங்க எங்க இந்த திடீர்னு திருந்த முடியும் நீங்க ஒரு பாவத்தை செஞ்சுட்டு ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு சமூகம் ஏற்றுக்காத ஒரு சமூக வேறு செயலை செஞ்சுட்டு நான் வந்து இல்லை இல்லை நான் வந்து திருந்துறேன் நான் வந்து நீலேருந்து திருந்த போகிறேன் அப்படின்னு டக்குன்னு போய் பாஜகவில் சேர்ந்ததுனால நீங்கள் புனிதர்கள் ஆகிடுவீங்களா திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டங்கள் நடத்திவிட்டு தன்னை முதல்வர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதே போல் நல்லவர்கள்லாம் வாங்க அப்படின்லாம் கூப்பிட்டுருக்காரு எப்படி பார்க்குறீங்க அவர் இப்போ என்ன கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஏன்னா திடீர்னு வந்து அந்த கட்சி இருக்குது அப்படிங்கிறத நினைவுபடுத்துகிறதே இந்த மாதிரி சில செயல் மூன்றாவது அணியும் அமைஞ்சிருச்சு அப்படின்றார் என் தலைமையில் போது வாங்க நல்லவர்கள்லாம் வாங்கன்றார் எந்த நாட்டில்ங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் மூணாவது அணி எங்கே எந்த நாட்டில் அமைச்சிருக்காரு அப்படிங்கிற நம்ம யோசிக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இது கிடையாது தமிழ்நாட்டில் வந்து இவர் இவர் கட்சி வந்து ஒரு மாதிரி ஹைபர்நேஷன் சொல்லக்கூடிய அந்த தவளைகள்லாம் எப்படின்னா அந்த ஆமைகள் வந்து ஆறு மாதம் தூங்கும் ஆறு மாதம் தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் அந்த ஹைபர்னேஷன் பீரியட்னு சொல்லுவோம் ஸோ இவங்க எப்படின்னா தேர்தல் வர நேரத்தில் மட்டும் கொஞ்சம் ஆக்டிவாக முடிச்சுப்பாங்க முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பாங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நிறைய வரும் ஒன்ஸ் ஒரு ஒரு முறை தேர்தல் முடிஞ்சு போச்சு அப்படின்னா கடாம போயிடுவாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து மக்களுக்கு இறங்கி செய்யணும் இப்போது புயல் அடிச்சு தான் அந்த நிவாரணங்கள் கொடுக்கணும் இல்லை வந்து இந்த மாதிரி கரோனா காலகட்டங்களில் வந்து போய் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நாம் தமிழர் கட்சியை பாருங்கள் ஆட்சியிலையும் இல்லை அதிகாரத்திலையும் இல்லை நாங்கள் பெரிய அவங்க வந்து பெருசாக ஒன்றும் வாங்கக்கூட இல்லை கரோனா காலத்திலேயே ஆட்டோம் கஜா புயல் நிவாரணப் பணிகள் ஆட்டும் மற்ற எல்லா நேரத்துலேயும் எத்தனை குளங்கள் அவங்களுடைய சுற்றுப்புற சூழ்நூழலில் பாசறை அவங்க செஞ்சுருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட குளங்களை ஊர் பக்கம் தூர்வாரி இருக்காங்க டீசல்டிங் பண்ணி அதை ஏகப்பட்ட ஏரிகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அவங்க வந்து தொடர்ச்சியா விதை நட்டு கொண்டு வருகிறார்கள் இந்த மாதிரி மக்கள் சார்ந்த பணிகள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் குருதி கொடை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட குருதி குடை பாசறை வந்து தொடர்ச்சியா இரண்டாவது வருடம் மாநிலத்திலேயே இரண்டாவது அதிகமாக குருதி கொடை செய்த ஒரு பாசறையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தாலேயே குறைஞ்சபட்சம் ஒரு பிளட் பிளட் டொனேஷன் கேம்ப் கூட நான் பார்க்கலையே மக்கள் நீதி மையத்திட்டேருந்து கிராமங்களை தத்தெடுத்தார்ல திரு கமலஹாசன் கிராம சபை கூட்டங்களை நடத்தினார் கிராம சபை கூட்டம் அவங்க எப்படி நடத்தினாங்கன்னா நாங்க போய் அதாவது நாம் இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவங்க போய் உட்கார்ந்ததுல இவங்களும் கூட வந்து உட்காந்தாங்க அவ்வளவுதான் கிராம சபை கூட்டம் நடக்குதுதான் எல்லாரும் போங்க அப்படின்னு ஒரு முறை அனௌன்ஸ் பண்ணாரு அவர் கமல் மறுக்கிறதுக்கு அவர் கண்டிப்பா செய்தார் ஆனால் வந்து அங்க போய் உட்கார்ந்து என்ன அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க கிராமத்தை சரி எனக்கு தெரியாம கூட இருக்கலாம் நீங்க சொல்லுங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க இருந்தா சொல்ல போறாங்க நான் வந்து கரெக்டாக தேர்தல் வர நேரத்தில் மட்டும் நான் முடிச்சுப்பேன் நான் வந்து ஒரு சின்ன கூட்டம் போட்டு நானே முதல்வர்னு வேட்பாளர்னு அறிவிச்சுப்பேன் அப்படின்னு அதுக்கப்புறம் வெளியே வந்து நான் மூன்றாவது அணின்னு சொல்லிடுவேன் அப்படின்னா இதெல்லாம் நகைப்புக்குரியது சிரிச்சிட்டு கடந்து போயிடணும் சீமான் சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க புதுமுகங்கள் வேணும் வர வாய்ப்பு இருக்கா மூன்றாவது அணி இன்னும் சில முதல்வர் வேட்பாளர்கள் அப்படினும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இது வந்து கொஞ்சம் ட்ரைபோ இது ஒரு ட்ரைபாட்டைட் ஃபைட்டாக தான் இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி இருக்குது இப்போ அதுக்கப்புறம் வலுவான நியூட்ரல் கட்சிகள் நாம் தமிழர் மாதிரி நியூட்ரல் கட்சிகள்லாம் வலுவான சுச்சுவேஷனில் இருக்குது இப்போ அவங்க முன் ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருந்த மாதிரி இப்போது க ஐயா கருணாநிதி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் இருந்த காலத்தில் இருந்த அந்த கன்ஃபார்ம்ட் கமிட்டட் ஓட் பேங்க் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்கும் இப்போ அப்படிலாம் உட்கார முடியாது சரி அந்த தைரியத்தில் அப்போ அந்த துணிச்சல் நான் என்ன பண்ணாலும் நூற்றில் நாற்பது பேர் எனக்கு ஓட்டு போடுவாயா அப்படின்னு இவங்களும் சரி அவங்களும் சரி உட்காருவாங்க அந்த மிச்சம் இருக்கிற அந்த பத்து பர்சன்ட் தான் வந்து முடிவெடுக்கும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் உட்கார முடியாது இவர்களுடைய ஓ வாக்கு சதவீதம் என்பது இருபத்தெட்டுலேருந்து முப்பது அதுதான் கமிட்டெட் அது வந்து கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க ப்ளஸ் கட்சி அவங்க மூலமாக வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா இரண்டு யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அப்போ மூன்றாவது அணியாக இருக்கக்கூடியவர்கள் தான் முடிவெடுப்பார்கள் அவர்கள் நிர்ணயிக்கிற ஒரு நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கணிப்பு தனியாக இருக்கிறவங்க அல்லது இதுவாக இருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சி மாதிரி இப்போது தினகரன் அணி மாதிரி இந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடியவர்கள் மக்கள் நீதி மயம் கூட வரலாம் ஏன்னா பட் ஆனால் மக்கள் நீதி மய்யம் வந்து

ஏன் இந்த திட்டம் இவ்வளோ கொடுமையா இருக்கு இது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டிருக்கா அப்படின்னு தன் பாதிப்பை தேடிக்கொண்டு எதுக்குனால எதனால நான் இவ்வளவு பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு போய் அவன் தேடி அரசியலை தேட தனக்கு உண்டான தேடலை தொடங்கிவிட்டார்கள் சரி இளைஞர்கள் கண்டிப்பா அதை தொடங்கிட்டாங்க அப்ப தொடங்கும் போது இவங்க போய் பாக்குறாங்க ஐயோ இது இதுதான் அரசியலா இதுக்கு பின்புலம் இதுவா இதற்கு பின்புலம் இதுவான்னு ஒன்னொன்னா ஒன்றா கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அரசியலை கற்றுக் கொடுத்ததே நான் பாஜக தான் சொல்லுவேன் நியாயமா பார்த்தா அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி சாமானியர்களுக்கு கூட அரசியலை கற்று கற்றுக் கொடுத்து விட்டார்கள் அந்த வகையில் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஓ அரசியலை கத்துக்கோங்கன்னு பாஜக இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தி கத்துக்க சொல்லிட்டாங்க ஆமா இல்லன்னா நீங்க போய் தேடுவீங்களா இல்லன்னா நம்ம போய் தேடுவோமா எதுக்கு இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்களே இந்த சட்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும் ஓ இதுக்கு பின்னாடி கார்பரேட் இவர் இருக்கிறாரா இவர் தான் அங்க ஃபண்டரா ரைட்டு அப்படி நம்ம யோசிச்சு நம்ம ஒன்னொன்னா நம்ம வந்து பின்புல ஆராய ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா சரி ஒரு திட்டம் கொண்டு திட்டத்தோட பின்புலம் என்ன அப்படின்னா அப்ப இதனால தான் இத்தனை மீனவர்களை வந்து அடிச்சு விரட்டுறாங்களா இந்த இது இருந்து தான் வந்து பாஜகவின் துணை தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு கோபம் வந்தது என்ன பிரச்சனைனாலையும் பா பாஜக தான் காரணம்னு சொன்னா என்ன அர்த்தம் ஒரு லாஜிக்கே இல்லாம சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு வேற யார சொல்ல முடியும் இன்னைக்கு அதிகாரத்துல இருப்பது யாரு சாலையில திடீர்னு பள்ளம் விழுந்துட்டா கூட பாஜக தான் காரணம்னு சொல்றீங்களே அப்படின்றார் வருத்தப்படுறார் அவர் இல்லை இல்லை அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் நம்ம அவர் சொல்ற வார்த்தை தான் அவர் சொல்ற அவர் இல்லை அவர் ஒரு படித்தவர் இப்போ ஐபிஎஸ் இது பண்ணவர் பண்பான மனிதர் மனசு புண்பட்டுருக்கலாம் அரசியலுக்கு புதுசு அதனால் வந்து அவர் மனது புண்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் எங்களை காரணம்னு சொல்றீங்களே அவரே உட்காந்து பார்த்தா அவருக்கே உண்மை தெரியும் இது ஏன் கொண்டு வந்தாங்க நீங்க பல பல கேள்விகள் நீங்க அவங்கள்ட்டே கேள்வி இல்ல ரீசனபிளா வந்து சொல்லுங்க பாஜக இதுக்கெல்லாம் காரணம்னு எல்லாத்துக்கும் பாஜக காரணம்னு குற்றச்சாட்டு வச்சா எப்படி அர்த்தம் அப்ப வந்து ஒரு ஒரு அவர் வந்து ஒரு ஹெல்த்தி டிபேட்டுக்கு வரணும் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைப்பவர்களுடன் அவர் வந்து ஒரு விவாதம் ஒண்ணு ஏ உங்க சேனல்லே கூட ஏற்பாடு பண்ணுங்க ஒரு விவாதத்துக்கு வரட்டும் நாம உட்காந்து பேசுவோம் இவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன இதற்கு பின்னணிகள் என்ன இதனால் பாதிப்பு என்னென்ன வந்தது இதனால் நன்மைகள் என்ன வந்ததுன்னு கூட பேசுவோம் தாராளமா பேசுவோம் இப்போ வந்து முந்தா நாள் வந்து வெங்கடேசன் அவர்கள் எம்பி அவர்கள் வந்து ஒரு கடிதம் அனுப்புறாரு மத்திய அமைச்சகத்துக்கு மத்திய ஆர்டிஐ ல தெரிய வேண்டிய தகவல் மத்திய அமைச்சகத்திட்ட வந்து இந்தியில பதில் வருது இதை இதெல்லாம் இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி புது வகையான வழக்கங்கள்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா ஹிந்தியில் வந்ததுக்கு அவர் மறுப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவித்து அவர் திருப்பி ஒரு பதிலை போடுறாரு ஒரு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மெம்பர் அவர் வந்து ஒரு உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினருக்கே உனக்கு வந்து நீங்கள் இப்படி தான் மதிக்கிறீங்க அப்படின்னா இப்போ எதிர்கட்சிகளை நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க சரி அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கினதே நீங்கள் தானே அப்போ உங்களை சொல்லாமல் யாரை சொல்ல முடியும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா கட்சியும் போல பாஜகவை நீங்கள் பார்க்கறது இல்லையா பாஜகன்னாவே தமிழ்நாட்டுக்கு ஏன் பிடிக்காமல் இருக்குது அது ஒரு டாமினேட்டிங் மைண்ட் செட் வேறு ஒன்றுமே கிடையாது ஒற்றை தேசம் ஒரே இங்கே வந்து அவங்களுடைய இங்கே இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை வந்து அவங்க கொலைக்க நினைக்கிறது தான் நமக்கு வந்து அதிகபட்ச இதுவே நம்ம அவங்க மேலே இருக்கக்கூடிய வெறுப்புங்கிறது சொல்ல வரல பட் நம்ம அவங்க அவங்கள வந்து எதிர்க்கக்கூடிய சில விஷயங்கள் அதில் வந்து பன்முக இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு அரசியல் இயக்கமும் காணாமல் தான் போகும் இந்தியா என்பது பல சீமானவர்கள் சொல்லும்பாடி பல தேசங்களில் ஒன்றியம்தான் இது ஒற்றை தேசம் கிடையாது இங்கே தமிழர் இருக்காங்க மலையாளிகள் இருக்காங்க கன்னடர்கள் தெலுங்கர்கள் எல்லாரும் பிரிஞ்சு இதுவாக வாழ்கிறாங்க மொழி வழிபாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு நீ எல்லாத்தையும் இன்டெக்ரேட் பண்ணி நான் ஒரு தேசமாக தான் இருப்பேன் அப்படின்னா அது எப்படி முடியும் ஒரு மொழி தான் நீங்கள் பேசணும் ஒரு ரேஷன் கார்டு தான் நீங்கள் வச்சுக்கணும் ஒற்றை அடையாள அட்டை தான் நீங்கள் வச்சுக்கணும் ஒற்றை கல்விக் கொள்கை தான் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி அது வந்து நீங்கள் என்ன பண்ண வரீங்க அப்படின்னா நீங்கள் ஒற்றை ஆட்சி முறைக்கு எடுத்துகிட்டு போறீங்க அது ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு எடு நகர்த்திட்டு போகிற மாதிரி தான் தெரியுது அந்த அந்த முறையை தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர சரி மற்றபடி பாஜக மேலே நமக்கு வந்து அந்த அந்த அரசியல் ரீதியான அவர்களுடைய எண்ணங்கள் தான் நமக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தியதை தவிர மற்றபடி வேறு மிக்க நன்றி திரு வெங்கட் சார் நிறைய அரசியல் கேள்விகளை வைத்திருக்கேன் உங்களுடைய பார்வையில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி 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 நேர்களே மீண்டும் ஒரு குடிப்பறக்கிற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்